ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நான் உங்கள் திலீப். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சேலம் சைட்டுக்கு வந்திருக்கோம். அந்த சேலம் சைட்டில் வந்து நம்ம இன்டர்னல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனிக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் வந்து நம்மளுக்கு நம்ம என்னென்ன வேலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது போல் ஒர்க்கு உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் வந்து ரெசிடென்ஷியல் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ரெசிடென்ஷியலில். அதுமாரி கமர்ஷியல் ஐடி கம்பெனி, ஹாஸ்பிட்டல், மால், இதுமாரி ஒர்க்குக்கு நம்ம வந்து ஓப்பன் கான்ட்ரிபியூட்டரில் பைப் அடித்து ஒயரிங் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அதாவது பேனல் ஒர்க்கு, ட்ரே ஒர்க்கு, எர்த் ஸ்ட்ரிப் லேயிங் ஒர்க்கு, கேபிள் லேயிங் ஒர்க்கு, இன்டர்னல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் 110/11 சப்ஸ்டேஷன், அப்புறம் 33 KV சப்ஸ்டேஷன், அதுமாரி பேனல் ஒர்க்கு, எரெக்ஷன் ஒர்க்கு, அப்புறம் 11 KV இது வேலை, டிரான்ஸ்ஃபார்மர் எரெக்ஷன் ஒர்க்கு, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுமாரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியலோடையும் வித்தவுட் மெட்டீரியலோடையும் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுக்குறேன், நம்மளை தொடர்பு கொண்டு பேசுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தருகிறோம். வாங்க, நம்ம இந்த சைட்டில் வந்து நம்ம என்னென்ன ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஃபுல்லாக வந்து 350 சிஸ்டம் இருக்குது. இதுக்கான நம்ம எலக்ட்ரிக்கல் லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம், யூபிஎஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், பேனல் ஒர்க்கு, டிபி ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். வாங்க, எப்படி எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பண்ண இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இதுமாரி தான் இருந்துச்சு, இதுமாரி ஓப்பனாகவே இருந்துச்சு. நம்ம வந்து அப்போ வந்து ஃப்ளோர் வந்து ரேசஸ் போகிறதுக்கு ஃபுல்லாக கட் பண்ணியிருந்தோம். பாருங்கள், இப்படி இருந்த சைட்டை வந்து நம்ம எப்படி நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி எந்த மாதிரி நம்ம வந்து அவுட் புட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படியே லிஃப்ட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேம் போர்டு வர இடம். நம்ம வந்து இப்போ தான் 90% முடிச்சிருக்கோம். இந்த நேம் போர்டெலாம் வரல. இது வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன். ரிசப்ஷனில் நம்ம வந்து லைட்டிங் கொடுத்துருக்கோம், அப்புறம் இந்த நேம் போர்டுக்கு எடுத்து விட்ருக்கோம். இந்த ஏசிக்கு லைன் கொடுத்துருக்கோம். பயிரலாரம் கூட நம்ம தான் வந்து பே பண்ணோம். இது பார்த்திங்கன்னா கேஃப்டேரியா டைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து லைட்டிங் பண்ணியிருக்கோம், அப்புறம் பவர் சைக்கிளாக பண்ணியிருக்கோம். இதான் வந்து பேனல் ரூமு. பேனல் ரூமு வந்து கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். கேஃப்டேரியாவில் ஃபுல்லாக லைட்டிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் பாயிண்ட்டு அங்கே கொடுத்துருக்கோம். லைட்டிங் செப்பரேட் பேனலு, செப்பரேட்டு டிபி, அதுமாரி செப்பரேட் சர்க்கியூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். அவங்க வந்து டீ இதுமாதிரி பண்ணுறதுக்கு பவர் சாக்கெட் கொடுத்துருக்கோம். அப்புறம் சீலிங்கில் லைட் எப்படி கொடுத்துருக்கோம்னு பாருங்கள், பாக்ஸாக கொடுத்துருக்கோம். அப்புறம் ஸ்டோர் ரூம் இருக்குது, அங்கேயும் ஒரு லைட்டு கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து ப்ளே ஏரியா இருக்குது, அதை காமிச்சிட்டு அடுத்து ஒர்க் ஸ்டேஷன் ஏரியா காமிக்கிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா. இது இப்போ லாக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். லைட் வந்து டிசைனாக பண்ணியிருக்கோம். லீனியர் லைட்டே நம்ம வந்து இதுமாரி டிசைனாக பண்ணி விட்ருக்கோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதான் இது உள்ளே போகிற இடம். இது வந்து இந்த நம்மளுக்கு உள்ளே என்ட்ரி பண்ணோம்ல அந்த இது காட்டுகிட்ட மாதிரி பண்ணி இதான் ஒர்க் ஸ்டேஷனு. ஒரு 350 டேபிள் இருக்குது ஃபுல்லாகவே. லைட்டிங்லாம் வந்து இந்த லீனியர் லைட்டே வந்து இதுமாரி டிசைனாக பண்ணி வச்சுருக்கோம். கேபின்லாம் இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஒர்க் ஸ்டேஷன். ஒர்க் ஸ்டேஷனில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சாக்கெட்டு, 2 சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இது வந்து எல்லாமே வந்து 5 ஃபார் 15 ஆம்ஸு. ஏன்னா வந்து அதனுடைய ப்ளக் டாப் வந்து 15 ஆம்ஸ்லேயும் வரும் அப்படின்னா நல்லா வந்து கொடுத்துருக்கோம். கீழே டேட்டா வருது. அது யூபிஎஸ் பவர் வந்து கொடுத்துருக்கோம், ரா பவரும் கொடுத்துருக்கோம். யூபிஎஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோரில் 3 கோர் 2.5 ஒயிட் கேபிள் யூபிஎஸ் பவர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேபிள்லையும் ஒரு இடத்துல வந்து நம்ம ரா பவர் ஒன்று கொடுத்துருக்கோம். அது வந்து பிளாக் கேபிள், 3 கோர் 2.5 பிளாக் ஃப்ளெக்சிபிள் கேபிள். காட்டுறேன்.
இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் வந்து ஒரு 3 மாடல், ஒரு ப்ளக்கு, ஒரு சாக்கெட், ஒரு சுவிட்ச், ஒரு சாக்கெட் கொடுத்துருக்கு. பாக்கி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் பவர் மட்டும் 3 சாக்கெட்டு 2 சுவிட்ச், அது வந்து யூபிஎஸ் பவரு. இந்த ஒரு சாக்கெட்டு ஒரு சுவிட்ச் ரா பவர். இதேமாரி எல்லா டேபிளையும் இங்கே ஃபஸ்ட் டேபிளில் இருக்கும், அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஒர்க் ஸ்டேஷனில், ரெண்டாவது 3வது அப்படி கலந்து வந்து நம்மளுக்கு வந்து அந்த சர்வீஸ் பாயிண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமு கான்ஃபரன்ஸ் ரூம். லைட் என்ன போல போட்டுறேன் பாருங்கள். இதுதான் கான்ஃபரன்ஸ் ரூமு, கான்ஃபரன்ஸ் டேபிள். மேலே வந்து லைட்டு வந்து கொடுத்துருக்கோம், டிசைனாக கொடுத்துருக்கோம். 4x8 இப்போ 8 லைட் எரிஞ்சிட்ருக்கு. இன்னும் 8 லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, 2x2 கொடுத்தாச்சு. இங்கே வந்து டிவி வருது. இதுதான் வந்து கான்ஃபரன்ஸ் டேபிள். இதில் வந்து நம்மளுக்கு யூபிஎஸ் பவர் வந்து 3 கொடுத்துருக்கோம். இங்கே டேட்டா வருது, டெலிஃபோன் வருது. இது வந்து ஓப்பனே அடிக்க சொல்லிட்டாங்க, அதுவும் ஓப்பன் அடிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் இல்லை, ஒரு சின்ன ஷீட்டு மாரி வச்சுருந்தாங்க, நம்ம சிமெண்ட் ஷீட் மாரி, அதனால் உள்ளே நம்ம கன்சீல் பண்ண முடியாது, அதனால் வச்சுருக்கோம். இவ்வளோதான் ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான். பாக்கி எல்லாமே வந்து கேபின் நிறையா ரூம் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஒரு லைட்டிங் கொடுத்துருக்கோம், லைட்டிங்லாம் பாருங்கள் டிசைனாக இருக்கும், எல்லாம் லீனியரே இப்படி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து டிபி, டிபி ஏரியா 2 இது பாருங்கள். பைப் எப்படி அடிச்சிருக்கேன். மேலே இருக்குது வந்து பவர் டிவி, யூபிஎஸ் டிவி, சாரி மேலே இருக்குது வந்து பவர் டிவி, ஆனால் யூபிஎஸ் டிவின்னு எழுதி அதை மாற்றி எழுதணும். சென்ட்ரலில் இருக்குது லைட்டிங் டிவி, கீழே இருக்குது யூபிஎஸ் டிவி. யூபிஎஸ் டிவி வந்து 12 யூபிஎஸ் டிவி, பவர் டிவி வந்து 6 டிவி, 7 6 வந்துடலாம். மேலே இருக்குது 4 பவர், கீழே வழியாக தான் நம்மளுக்கு வந்து கேபிள் எல்லாமே வந்து இந்த ட்ரே வழியாக நம்மளுக்கு போகுது. இந்த ஒரு பிளேன் ட்ரே வழியாக தான் நம்மளுக்கு வந்து பவர் கேபிள்லாம் வருது, பவர் கேபிள்லாம் அதாவது இன்கமிங் கேபிள். அதுக்கடுத்தது டிபி ஏரியா 2, இது ரெண்டாக பிரிச்சாச்சு, ரெண்டு ஏரியாவாக நம்ம வந்து டிபி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவர் டிவி, சென்ட்ரலில் இருக்கிறது லைட்டிங் டிவி, கீழே இருக்கிறது யூபிஎஸ் டிவி. ஸ்டிக்கர் மட்டும் மாற்றி அடிச்சிருக்காங்க, எல்லாமே அதை மாற்றணும். ஏற்கனவே இவங்களுடைய ஆஃபீஸ் வேறு இடத்துல இருந்து அதனுடைய டிபி அங்கே யூஸ் பண்ணியிருந்தா வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் பிச்சுட்டு நம்ம வந்து புதுசாக ஸ்டிக்கர் அடித்து ஒட்டணும். அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இஎல்டிபி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோனா சர்வர் ரூமு, சர்வர் ரூமில் வந்து இது ஐடி ரூமு. சர்வர் ரூமில் வந்து நம்ம வந்து நெட்ஒர்க்கிங் கேபிளும் நம்ம தான் வந்து காம்ஸ்கோப் கேபிள் இழுத்துருக்கோம் உள்ளதே. அந்த லாஸ்ட்டில் வந்து ரேக் வருது, அது வந்து சிசிடிவிக்கு, சிசிடிவி நம்ம தான் பண்ணுறோம். மேலே வந்து ஏசி இருக்குது, லைட்டிங் இன்னும் பண்ணலை. இங்கே தான் வந்து சர்வர் டிபி, இது 25 UPS வச்சு அதுக்கு வந்துடும். அதுலேருந்து இன்கமிங் 3-4-6. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் வந்து ரேக் வருது, 3 ரேக்கு. அந்த 3 ரேக்குக்கும் நம்ம வந்து 3 இண்டஸ்ட்ரியல் சாக்கெட் வந்து வர்ற மாதிரி, ஆக்சிஜன் சாக்கெட் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இவ்வளோதாங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது பேனல் ரூமு. வாங்க பேனல் ரூம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். வாங்க, இதுதான் வந்து பேனல் ரூமு. பேனல் எல்லாம் பேனல் இங்கே தான் வச்சுருக்கோம். இதுதான் வந்து மெயின் பேனலு, இங்கே தான் வந்து சப்ளை வந்து வருது. 180 square mm கேபிள் போட்டிருக்கோம். மேலே வந்து ட்ரே ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்கள், பர்ஃபெக்ட் ட்ரே தான் போட்டிருக்கோம். 300 mm பர்ஃபெக்ட் ட்ரே ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்கோம். அதை நீட்டாக அழகாக பண்ணியிருக்கோம், ட்ரே ஒர்க் பண்ணியிருக்கோம். கேபிள் வந்து இன்கமிங் இந்த பேனலில் தான் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா 450 amps மெயின் சுவிட்சு அங்கே தான் வருது. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிள், இது 185, இது 120 square mm வந்து பார்த்திங்கன்னா இந்த சப் பேனல். இந்த பேனல் வந்து ஏசிக்கு ஒரு 10 AC இருக்குது, எல்லாமே வந்து 8.5 டன்னு 11 டன் எல்லாமே வந்து இந்த அவுட் கோயிங்லேருந்து தான் வந்து போகுது, எல்லாமே அவுட்டோருக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த பேனல் வந்து லைட்டிங் பேனலு, 2 DB வச்சுருக்கோம் லைட்டிங்கு, அது ரெண்டு அங்கே பண்ணுது. இது வந்து யூபிஎஸ் பேனலு, யூபிஎஸ் வந்து நம்மளுக்கு வருது வெளியில் அங்கே இருக்குது, அது வந்து வருது வந்துட்டு அதுலேருந்து அதில் தான் கொடுக்கலாம். 80 kV ஒன்று, 20 kV ஒன்று, 10 kV ஒன்று. 10 kV வந்து நம்ம இஎல்டிபி போய்டும், 20 kV யூபிஎஸ் வந்து நம்ம சர்வருக்கு போய்டும். 80 kV வந்து நம்மளுக்கு இந்த பேனல் போய்டும். இந்த பேனல்லேருந்து நம்மளுக்கு 2 DB வச்சுருக்கோம் பேனல், இது டிபி ஏரியா 1, டிபி ஏரியா 2, ரெண்டுத்துலேயும் வந்து யூபிஎஸ் டிபி இருக்குது. 2 UPS டிபிக்கும் இங்கேருந்தான் வந்து அவுட் கோயிங் போகுது. அப்போது பாருங்கள்,
இது வந்து ஃபயர் பேனல், அதுக்கான பவர் சப்ளை வந்து கொடுத்துருக்கோம். இப்படி தாங்க நம்ம பண்ணியிருக்கேன். இது போல் உங்களுக்கு ஐடி கம்பெனி, ஏதாவது ஐடி கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த வேலை பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போல் நமக்கு 25க்கு மேற்பட்ட நம்ம சைட் வந்து நம்ம 18,000 ஸ்கொயர் ஃபீட், அதிகபட்சம் நம்ம 50,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா 18,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்ம வந்து இந்த ஈபி ரூம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, சில ஒர்க்லாம் வந்து பண்ணணும், இந்த கிளாம் பண்ணணும், இதுக்கெலாம் வந்து சில வேலைகள் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண உடனே நம்மளுக்கு 100% கம்ப்ளீட் பண்ணோம்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து நம்மளுக்கு போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது போல் ஒர்க் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.